ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாலு விதமான சூப்பரான அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அப்டேட்ஸாக தான் இருக்கும். அதாவது M1W7 கண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து நமக்கு அரைவாயிடும். ஸோ மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைவாயிடுச்சு. ஸோ ஓகேவா, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வராமல் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நியூ கேரக்டர் வரதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து எந்த இவெண்ட்டுமே உள்ள வராமல் இருக்குது. ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரணமாக. ஸோ நியூ கேரக்டர் வந்து எப்போ ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அதற்கான ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்கள் என்ன பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னடா 29ஆம் தேதி ஆச்சு, என்னமோ நியூ கேரக்டர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, என்னமோ சீனை போட்டுட்டு இருந்தானுங்க, கேரக்டரே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டானுங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களாமா. ஸோ ஒரு பிக் ரிவீலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே லீக்ஸ் அடிப்படையில் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும். அதாவது அது கிருத்திக் ரோஷன் வந்து வருவார், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நேம் வச்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் தான், எதுவுமே வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், இன்றைக்கு 7 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை லீக் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஸோ அது வந்து டாப் அப் இவெண்ட்டில் வருமா இல்லை அப்படின்னா வேறு இவெண்ட்டில் கொண்டு வருவானுங்களா சொல்லிட்டு எதுவுமே வந்து தெரியல. ஸோ எல்லா சேனல்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் அடிப்படையில் தான் வந்து பேசுகிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரின் கையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு நைட் 7 மணிக்கு வரும் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட். ஓகேவா, ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற ஒரு டாப் அப் இவெண்ட்டு. ஸோ இந்த டாப் அப் இவெண்ட் வந்து ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்ததுனால நான் வந்து சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒர்த்து தான். என்ன கேட்டால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டை வந்து விட்டுருக்கிறானுங்க டாப் அப் இவெண்ட்டில். மேபி வந்து இந்த பண்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சேல் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியா ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து அந்த பண்டல் வந்து வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறானுங்களோன்ட்டு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த இன்குபேட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து வாங்கலை. ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மை. இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெத் லூட் பாக்ஸ் வந்து தராங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரிவ்யூ பண்ணது இப்போ தான் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கன் ஸ்கின்ஸ் வந்துருக்கிறானுங்க விஎஸ்எஸ்க்கு. விஎஸ்எஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட அட்டாச்மெண்ட்லாம் போட்டு அடிச்சிங்கன்னா வேறு லெவல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கண்ணை யார் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மேபி வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் வேணும்னா நீங்கள் எல்லாம் வந்து வாங்கி தான் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டபுள் டேமேஜ் கண்ணு கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கட்டான ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து பிரேசிலியன் சர்வலாக இருக்கட்டும் இல்லைனா இந்தோனேஷியன், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி சர்வெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்வெல்லாம் விட்டப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டாக இது வந்து இருக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து ஒரு டாப் அப் இவெண்ட் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த டாப் அப் இவெண்ட் நமக்கு வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போயிட்டுருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு வந்து கட்டான ஸ்கின் பிடிக்குமா அப்படின்னு அதை வாங்குவீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கட்டான ஸ்கின்லாம் வந்து நிறைய வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, ஸோ கைஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா M1W7 கன் ஸ்கின்னோட அந்த ஒரு இவெண்ட் பற்றி தான். இந்த ஒரு இவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. 90% இந்த இவெண்ட் தான் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம் ஃபேடர் வீலில் வரும்னு சொல்லிட்டு. ஃபேடர் வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி விட்டானுங்க, அதனால் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு இவெண்ட் வந்து அந்த கன் ஸ்கின்னை நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கிளம்ப் பண்ணுங்கள். ஸோ M1W7 கன் ஸ்கின்னோட லவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் ஸ்கின் இது. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசி மைனஸ் பண்ணியிருக்கிறானுங்க, ரீலோட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறானுங்க. அதனால் வந்துட்டு இது கண்டிப்பாக வேறு லெவல் கன் ஸ்கின்னாக தான் இருக்கும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ இனிமேலுக்கு MP40 இந்த MP5 யூசர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறனே தெரியல, நானும் தான் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுறனே தெரியல. ஸோ ஒரு அடி அடித்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் சோழி முடிஞ்சிடும் அவ்வளோதான், அந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ MP40 வந்து 2 புல்லட் இறங்கக்குள்ள இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆளை சோழி முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி அந்த கன் ஸ்கின் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தலாம். இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு பழக்கப்பட்டதான், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ 9 விதமான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க, அதில் ஏதோ ஒன்று தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த M1W7 கன் ஸ்கின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 9 டைமண்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவானுங்க. ஸோ உங்களுக்கு டாப் லெவல் எவ்வளோ இருக்குதோ அப்போ வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா ஃபைனல் ஸ்பின்ல கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஆனால் 9 ஸ்பின்னுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டோட ரூல். ஓகேவா, ஸோ 9 ஸ்பின்னுக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்றது நல்லது தான். இருந்தாலும் வந்து டைமண்ட் அதிகமாக செலவாகும் கண்டிப்பாக. ஒரு 1000 டைமண்ட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக அதுக்குள்ளே எடுத்தலாம்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தெரிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஈவெண்ட்டுக்காக அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்குற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்துக்கான எலைட் பாஸை வந்து நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணால் என்ன ரிவார்டு ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் தான் வந்து பார்த்திங்கன்னா தருவானுங்க, இதில் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஸோ மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. பூச்சாண்டி பேண்ட் ஸ்கின் ஓகேவா, கண்டிப்பாக வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணோன்னா வாங்கிக்கோங்க ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லிடுறேன், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஓகேவா. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா, அதுவும் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரமாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசோடஞ்சு இருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு ஓரளவு க்ரோத் கிடச்சின்னா அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து முன்னேறி வந்துடலாம் ஓகேவா. அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அது என்ன ஹெல்ப் சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறீங்க, அது வந்து என்னால் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டெப் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நம்ம சேனலில் வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரோத் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது நானே வந்து சொல்கிறேன், க்ரோத் கிடைக்கும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வீடியோஸை நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஓகேவா. கண்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ உள்ள வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இருந்து நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ எப்போ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நான் அப்லோட் பண்ணி ஒரு 5 hours 6 hours கழித்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல்ஸ்க்கு வந்து அதால் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது இல்லையா. அதனால வந்து நான் சொல்கிறேன், ஒரு 5 hours 6 hours கழித்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் எடுத்து ஓகேவா. அதை உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தப்பும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லீகல். ஸோ இல்லீகல் கிடையாது, அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், அதை வந்து லீகலாக இருக்கணும்னா ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க, இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ எல்லாத்தையும் இருக்கும் யூடியூபர்கிட்ட. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்கும், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடணும் ஓகேவா. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்கள் சேனலுக்கு வராது ஓகேவா. இதை பண்ணிட்டீங்கன்னா எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதிலிருந்து எல்லா வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஃபுல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறேன் எல்லா யூடியூபர்ஸ்க்கும். நீங்கள் எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூப்னாலும் சரி, சின்ன யூடியூபராக சரி, நீங்கள் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று பண்ணியாகணும். ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் வீடியோஸில் எந்த விதமான சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாது, இது ஒன்று ஓகேவா. ஸோ ஏன்னா அதனால் ஒரு பயன் இருக்கணும் இல்லையா எனக்கு, அதனால் ஓகேவா. ஸோ வந்து அதுதான் ரூல்ஸு, யூடியூபோட ரூல்ஸே வந்து அதுதான், எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சேனலோட லிங்க்கை கீழே வந்து கொடுக்கணும், என்னோட சேனல் லிங்க் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கொடுத்துடணும், ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த ரெண்டு மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் வந்து சேனலை அந்த சேனல் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ உன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ப்ரோ பையன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. அந்த வீடியோஸை பார்க்குறது மூலமாக உங்கள் சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்திருக்கலாம், அதாவது வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருப்பீங்க, அதனால் வீடியோ கிரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வீடியோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேமிங் சேனல் வச்சிருக்கீங்கன்னா கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், வேறு எதாவது அப்லோட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேனல் வந்து வியூஸ் வந்து கிடைக்காது ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 subscriberோ இல்லை அப்படின்னா 400 அப்படி இருந்தீங்கன்னா, ஒரு 1000 subscribers வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நீங்களே வந்து தனியாக கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. அது வரைக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக. நிறைய சேனல்ஸ் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண தோணுச்சு. ஸோ பண்ணுறேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். வரைக்கும் டாடா பை, பேசி கைஸ், டேக் கேர், பாய்.